ஹே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் 2022 என்னென்ன படம் ரிலீஸ் ஆகும்னா இந்த வீடியோ நம்ம நீ டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்குமே வந்து என்னென்ன படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி எல்லாத்துக்குமே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். மறக்காம அந்த வீடியோ பார்க்கலாம், மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. இந்த மாதம் நம்ம இது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் என்னென்ன படம் ரிலீஸ் ஆகும்னு நம்ம போட்டிருக்கோம். ஓகே வாங்க கைஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நான் கொஞ்சம் பார்த்துருக்கேன், எனக்கு ஆனால் சில நம்பிக்கை இல்லை இல்லை படம் ரிலீஸ் ஆகாமான்னு. சில படம் ஆனால் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா டக்கர். டக்கர் பார்த்தீங்கன்னா நம்ம காமெடி படம். நம்ம யார் நடிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பிரேம்ஜி அண்ணன். பிரேம்ஜி நினச்சா அண்ணன் நடிச்சாலே கண்டிப்பாக காமெடி படம் தான் இருக்குது, எனக்கும் தெரியும். டக்கர் பார்த்தீங்கன்னா பிரேம்ஜி அண்ணன் நடிச்சிருக்காங்க. அப்போ மீனாட்சி டிக்ஷித் நடிச்சிருக்காங்க. இது வந்து படம் பேர் டக்கர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காதல் கனவு, இது பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ் மூவி, விபின் அண்டு தேவத்ரா நடிச்சிருக்காங்களாம். அதுக்கான இமேஜ் எதுவுமே டீட்டெயில் எதுவும் கொடுக்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னா அசுரகுலம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் மூவி. இது பார்த்தீங்கன்னா சர்வேஷ் அண்டு விதியா நடிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்த மூவி பார்த்தீங்கன்னா கருவாச்சி, இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா மூவி கைஸ் இது. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா சாலை, இது ஏதோ பனி பிரைஸில் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க சாலைன்னு சொல்லிட்டு. இது வந்து ஆக்ஷன் கலந்த ரொமான்ஸ் மூவி இது சொல்லியிருக்காங்க கைஸ். அதுக்கு அடுத்தது இதெல்லாம் வெற்றி பயணம் இல்லை, உண்மையில படம் வருது என்னன்னு தெரியல. சிப்பா, இது பார்த்தீங்கன்னா கௌதம் கார்த்திக் லக்ஷ்மி மேன் நடிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் அண்ட் ரொமான்ஸ் ஃபிலிம் சொல்லியிருக்காங்க கைஸ். அண்டு மணி மேகலை, இதெல்லாம் என்ன கைஸ் இது எத்தனைக்கே புரியல, தப்பாக கம்மி தான் இந்த வெப்சைட்லேருந்து தெரியல, தூக்கி ரிஜெக்டடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான்கு வழிசாலி ஆக்ஷன் த்ரில்லர் சரத்குமார். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் சார் நடிச்சிருக்காங்க, இவங்க ரெண்டு பேரும் நடிச்சிருக்காங்க. அண்டு பார்த்தீங்கன்னா திடீடின் படம்னே தெரியல, இது ரிஜெக்டடு. அப்புறம் அனைத்துக்கும் ஆசைப்படு, நான் பேர் இது வந்து விமல். அப்புறம் தீபா ஷா நடிச்சிருக்காங்களா, ட்ராமா ஃபிலிமா. அப்புறம் வந்து மீண்டும் புதிய பாதை, இது பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ட்ராமா ஃபிலிம். இதுக்கும் இது வந்து பார்த்திபன் நடிச்சிருக்காங்க, பார்த்திபன் கேஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் இதுக்கு வந்து இமேஜ் எதுவுமே கொடுக்க இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா மகா ஹன்சிகா மத்துவானி, அப்பா ரொம்ப வாரம் ரொம்ப மாதம் கழிச்சு கேள்விப்படுறேன், அந்த பேர் கேள்விப்படுறேன். ட்ராமா அண்ட் த்ரில்லர் ஃபிலிம் இது கைஸ். சஞ்சிகா முத்துவணி, அப்புறம் ஸ்ரீகாந்த் நடிச்சிருக்காங்க. அண்ட் அடுத்த படம் பார்த்தீங்கன்னா தோழன் பார்த்தீங்கன்னா தமன்குமார், அப்புறம் கார்த்திகா நாயர் நடிச்சிருக்காங்க. ட்ராமா மூவி இதுக்கெல்லாம் இமேஜே இல்லை, அதெல்லாம் ஒரு படம் வருமானம் எனக்கு வந்து டவுட்டாக தான் இருக்குது, அதெல்லாம் கன்ஃபார்ம் நான் சொல்லல கழிச்சது. சங்கராபுரம் ஆக்ஷன், இது வந்து யாருன்னு தெரியல, உள்ள ரிஜெக்டடு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இருவர் உள்ளம் இது வந்து ஃபேமிலி மூவியா. வினய் நடிச்சிருக்காரு வினய். அப்புறம் அர்ச்சனா குப்தா அவங்க நடிச்சிருக்காங்க கைஸ் இது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வல்ல தேசம், இது வந்து ஆக்ஷன் ஃபிலிம். அனுஹாசன் அப்புறம் வந்து நாசர் நடிச்சிருக்காங்க இது. அப்புறம் அலை இது ரொமான்ஸ் ஃபிலிம், இதெல்லாம் பழைய படம் பேர் மாதிரியே இருக்குது இதெல்லாம். அந்த அடுத்து பார்த்தீங்கன்னா வாராயோ வெண்ணிலாவே ஆக்ஷன் அண்ட் ரொமான்ஸ் மூவி இது, தினேஷ் ரவி அண்ட் ஹரிபிரன் நடிச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பர் நகரம் ஆக்ஷன் ரொமான்ஸ் புரியவில்லை பேர். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா மதகாஜ ராஜா, அடா பாருவீங்களா எம்ஜிஆர் பேர் இப்படி வேணா போட நாசி பண்ணுவீங்க. விஷால் கிருஷ்ணா, இந்த படம் விஎஃப் அப்போ பாருங்க, கண்டிப்பாக படத்து பிரச்சனை விஷால் படம் இது வேற. விஷால் கிருஷ்ணா, அப்புறம் வரலட்சுமி சரத்குமார் அவங்க நடிச்சிருக்காங்களா. கதை பார்த்தீங்கன்னா அர்த்த நாரி, என்ன இதெல்லாம் பழைய பெருமை இருக்குது. ராம்குமார் அண்டு அருந்ததி. அதுக்கப்புறம் வந்து நின்று கொல்வான் இது வந்து சேட்டன் சந்திரா. அப்புறம் கருண் டோக்ரா, என்ன பேர் இது சத்தியமே எனக்கு புரியல கேஸ் இது சாரி. அப்புறம் வந்து புதிய திருப்பங்கள், இது வந்து நந்தா. அப்புறம் ஆண்ட்ரியா ஜெமிரியா நடிச்சிருக்காங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி, இது பார்த்தீங்கன்னா சிவா ஜெய் நடிச்சிருக்காங்க பார்ட்டின்னு அந்த படம். அப்படியா, இது எங்கே கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து சாப்ளின் சம்மந்தி, என்ன கேஸ் இது, இளையா தயா தெரியல. அப்புறம் வந்து காக்கி வந்து இது போலீஸ் படம் போல, இது வந்து ஆக்ஷன் மூவி. இது வந்து விஜயாண்டியன் நடிச்சிருக்காங்க, விஜயாண்டியன். அப்புறம் ஜெய் நடிச்சிருக்காங்க, எல்லாமே நடிச்சிருக்காங்க. அப்புறம் உணர்வுகள் தொடர்கதை இந்த படம் பார்த்தீங்கன்னா ஹரிகிரீஷ் அப்புறம் ஷெர்லின் செட் போல அவங்க நடிச்சிருக்காங்களா, ரொமான்ஸ் மூவி. அண்ட் அப்படின்னா ராங்கி, நம்ம த்ரிஷா மேடம் ரொம்ப ஆகழ்ச்சி வந்திருக்காங்க போல, கம்பேக் கொடுத்துருக்காங்க போல. ராமா மூவி த்ரிஷா கிருஷ்ணன் அவங்க நடிச்சிருக்காங்க இந்த படம் ராங்கி. அப்புறம் சினம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்ஷன் மூவி தான், இது ஆக்ஷன் மூவி தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா அருண் விஜயான தான் வழக்கம் போல், அருண் விஜயான. அப்புறம் பாலக் லாவணி அவங்க நடிச்சிருக்காங்க, இது வந்து ஆக்ஷன் மூவி.
ரெண்டு ஊமை விடிகள் ஊமை எல்லாம் பேர் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் இந்த பேரும் கேள்விப்பட்டிருந்தால் மகன் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். எனக்கு தான் ஞாபகம் இல்லையா, இல்லை உங்களுக்கு ஞாபகம் தான், நீங்கள் சொல்லுங்க கைஸ்து. ஊமை விடிகள் இல்லை ஹாரர் த்ரில்லர், இது வந்து அக்டோபர் மாதம் ரிலீஸ்னு சொல்லியிருக்காங்க. பிரபுதேவானன் நடிச்சிருக்காங்க. அவரோட பழசு எப்போ ரிலீஸ் ஆன படத்தை திருப்பி போட்டிருக்காங்களா இதுலேயும் தெரியல இந்த வெப்சைட்டில். அப்புறம் பன்னிக்குட்டி அடப்பாவீங்களா, பன்னிக்குட்டி இது பார்த்தீங்கன்னா நம்ம யோகி பொம்மன் இருக்காரு, அப்போது கருணாகரன் அண்ணனும் இருக்காரா, ரொம்ப சூப்பர். பாப்பா காமெடி காலில் ஃபேமாக தான் இருக்கும், பாப்போம் காத்திருப்போம். டைரி இது பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் க்ரைமு ட்ராமா, அருள்நிதி அவர் நடிச்சிருக்காரு, அப்புறம் பவித்ரா மாரிமுத்தன் நடிச்சிருக்காங்க, அப்புறம் வசந்த் முல்லை, இது வந்து ஆக்ஷன் த்ரில்லர், பாபி சிம்மா, அப்புறம் காஷ்மீரா பரதேசி, நான் சொல்ல விரும்பல திட்டுவாங்க விரும்பல, அது நீங்கள் பார்த்துக்கோங்க. வசந்த முல்லை நம்ம பாபி சிம்மா அவர் நடிச்சிருக்காரு கைஸ். அப்புறம் கேஷினோ, இது வந்து ஆக்ஷன் ட்ராமா, வாணி போஜன் அவங்க நடிச்சிருக்காங்க. அப்புறம் திருச்சிற்றம்பலம், இதுதான் நம்பிக்கை இல்லை. அப்புறம் கோல்மால், இது படமாக இருக்குது, சிவா ஜீவா நடிச்சிருக்காங்க, எனக்கு இது நம்பிக்கை இல்லை. கனெக்ட் இது கண்டிப்பாக இருக்கும், கனெக்ட் இது வந்து ட்ராமா ஃபிலிமா, இது நயன்தாரா அப்புறம் சத்யராஜ் அவங்க நடிச்சிருக்காங்க. இது ஆல்ரெடி அவங்க காம்பினேஷன் வந்து ஒரு படம் வச்சு வேற லெவலில் ஹிட் ஆச்சு, அந்த படம் பேர் தெரிஞ்சால் மறக்க கமெண்ட் செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். செம படம், எனக்கும் ஒன் ஆஃப் தி ஃபேவரட் படம், செம்ம ஹிட் ஆச்சு படம். அந்த படம் நம்ம அட்லி அடித்த பாட்லி எடுத்த படம் தான் அது, நீங்கள் பாருங்கள் கனெக்ட். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாத்திக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வாத்தியில் வந்து தனுஷ் அவர் நடிச்சிருக்காரு, அப்புறம் சம்யுக்தா மேனன் அவங்க நடிச்சிருக்காங்க கைஸ். இதான் கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அக்டோபர் மாதத்துக்கான மூவி அப்டேட். ஒரு பண்ணான படம் மட்டும் சும்மா கிளான்ஸ் சொல்கிறேன் நான், கேட்டுக்கோங்க. வாத்தி, கனெக்ட், கேசினோ, டைரி, வசந்த முல்லை, பன்னிக்குட்டி, ஊமை வீதிகள், சினம், உறவுகள், தொடர்கதை, ராங்கி, காக்கி, சாப்ளின் சம்பந்தி அந்த படத்தில், பாட்டி, புதிய திருப்பங்கள், நின்று கொள்வான், மதகாஜ ராஜா, அர்த்தநாரி, அப்புறம் வந்து இதெல்லாம் வேணாம், வல்ல தேசம், இருவர் உலகம், அப்புறம் மகா, இந்த மாதம் சரியில்லை, சிப்பி, சாலை, அசுரகுலம், கருவாச்சி, டக்கர், இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து படம் தான் பார்த்தா பக்காவான படமாக இருக்குது. மீ படம் எப்படின்னு தெரியல பார்ப்பேன், எனக்கு எல்லாமே பார்த்தா பழைய பேர் மாதிரி இருந்துச்சு, பழைய படமாக ஒரு ரோட்டில் போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஓகே கேஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்துக்கு என்னென்ன படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்கான படத்தில் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ யாருக்கா யூஸ் பண்ணால் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட் செய்யல கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நவம்பர் மாதத்துக்கு என்னென்ன படம் வந்து பார்த்து பார்ப்போம். ஓகே கேஸ், தேங்க்யூ, டாட்டா, பபாய்.